எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆர்சிசிபி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம செலக்ட் பண்றது, என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நம்ம என்சிபி எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம், அந்த வீடியோவும் பாருங்க. சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஆர்சிசிபி நம்ம செலக்ட் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எர்த் லீக்கேஜ். சரிங்களா, இப்போ ஃபேஸ் வந்து ஏதோ ஒரு சர்க்கியூட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு எக்யூப்மெண்ட்லேயோ வந்து ஃபேஸ் ஆனது வந்து எர்த்து கூட வந்து கனெக்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சரிங்களா, எக்யூப்மெண்ட்டும் சரி, நம்ம யாராவது தெரியாமல் மனிதர்கள் தொடர்றதையும் வந்து இது வந்து பாதுகாக்குது. சரிங்களா, இது வந்து ஆர்சிசிபி ஆனது வந்து எர்த் லீக்கேஜ் மட்டும்தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஓவர் கரண்டோ இல்லை ஷார்ட் சர்க்கியூட்டோ அந்த ஃபால்ட்லாம் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. அது வந்து என்சிபி தான் வந்து ஓவர் கரண்டோ ஷார்ட் சர்க்கியூட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்படி ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபால்ட் கரண்டை வந்து சென்ஸ் பண்ணி சர்க்கியூட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இப்போ இதில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டைப் டூ போல் ஆர்சிசிபி இருக்கு, ஃபோர் போல் ஆர்சிசிபி. இப்போ டூ போல் ஆர்சிசிபி வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் பேஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபோர் போல் ஆர்சிசிபி வந்து த்ரீ பேஸில் யூஸ் பண்ணுறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது, ஏசியில் யூஸ் பண்ணுறது, டிசியில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏசி, டைப் ஏ, டைப் பி, டைப் பி ப்ளஸ் அண்டு டைப் எஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம டொமஸ்டிக் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சூட்டபிளானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ஏசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து சைன் வேவ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி. சரிங்களா, எலக்ட்ரிக்கல் சைன் வேவ் வந்து ஏசி சப்ளையோட இண்டிகேஷன் இது வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நம்ம இது ஏசியில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 10 ஆம்பியர்லேருந்து 100 ஆம்பியர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இதுக்கு என்ன ஆம்பியர் தேவையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி ரேட்டிங், கரண்ட் வந்து சென்ஸ் பண்ணுற ரேட்டிங்கை பொறுத்து அடுத்து ஒரு இது இருக்குது. அது வந்து 30 மில்லியாம்ஸ்லேருந்து 300 மில்லியாம்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குது. நம்ம ஹவுஸ் வேரிங் யூஸ் பண்ணுறப்ப 30 மில்லியாம்ஸே யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. சரிங்களா, அடுத்து டபுள் போல் எம்சிபி. இதை வந்து டபுள் போல் எம்சிபி, இதில் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஏசியில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் ஏசின்னு இங்கே வந்து இருக்குது, பக்கத்தில் வந்து அந்த சைன் வேவ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து 30 மில்லியாம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபோர் போல் ஆர்சிசிபி, இது வந்து 100 மில்லியாம்ஸு, இதில் வந்து சைன் வேவ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள் 50 ஹெர்ட்ஸ், இந்த 415 வோல்ட், இது வந்து த்ரீ பேஸில் யூஸ் பண்ணுறது. அடுத்து இந்த ஆர்சிசிபி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதை ஃபேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. சரிங்களா, எதோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரிக்கலில் வந்து கிர்ச்சாப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்குது. அதில் வந்து கிர்ச்சாப் லாவிலே வந்து ஃபர்ஸ்ட் லா வந்து கரண்ட் லா, செகண்ட் வந்து வோல்டேஜ் லா. இந்த ஆர்சிசிபி வந்து ஃபேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறது வந்து கரண்ட் லாவை ஃபேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. சரிங்களா, இது கிட்ஸாப்லா, இது ஃபர்ஸ்ட் கரண்ட்லாம் அண்ட் வோல்டேஜ்லாம். சரிங்களா, இப்போ கரண்ட்லாம் அப்படின்னு சொல்கிறது கேசிஎல் அப்படின்னு சொல்லுவோம், வோல்டேஜில் வந்து கேவிஎல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா, இதோட கரண்ட்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு சர்க்கியூட்டில் வந்து இன்கமிங் கரண்ட்டு அவுட் கோயிங் கரண்ட் ரெண்டு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஒரு சர்க்கியூட்டில் இப்போ கரண்ட் இருக்குது, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன் சும்மா. இப்போ I1, I2, I3, I4, I5, I6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. I1, I2, I3 அப்படின்றது இன்கமிங் கரண்ட்டு, I4, I5, I6 அப்படிங்கிறது அவுட் கோயிங் கரண்ட்டு. இது ரெண்டையும் வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னு சொன்னால், இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வர்றது நமக்கு ஜீரோ கிடைக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த சர்க்கியூட்டில் வந்து இன்கமிங் கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, சர்க்கியூட்டில் எந்த ஃபால்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். இது மாதிரி தான் நம்ம ஆர்சிசிபியும் இருக்கு. இப்போ பாருங்க, ஆர்சிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட இன்டர்னல் சர்க்கியூட் இப்படி தான் இருக்கும் ஆர்சிசிபியில். இப்போ ஃபேஸ் நியூட்ரல் நம்ம கனெக்ட் பண்ணுற ரெண்டு லீடர் இருக்குது. அடுத்து பாருங்க, இதில் வந்து பிரைமரி காயில், இந்த பிரைமரி காயில் அப்படின்னு சொல்றது ஃபேஸ் ஒயரோட கனெக்ட் ஆகிருக்குது. அடுத்து வந்து செகண்டரி காயில், இந்த செகண்டரி காயில் அப்படின்னு சொல்றது வந்து நியூட்ரல் ஒயரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து சென்சிங் காயில்,
இது வந்து ஃபால்ட் கரண்ட் வந்து சென்ஸ் பண்றது. அடுத்து வந்து ஒரு டெஸ்ட் பட்டன் இருக்கு. இந்த டெஸ்ட் பட்டன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஆர்சிசிபி கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன் டைம் இல்ல ஒரு 20 டேஸ் ஒன் டைம் நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்றது. இப்போ இதுல இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னு சொன்னா, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து சிபிசிடி. சிபிசிடி அப்படின்னு சொல்றது கோர் பேலன்ஸ் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பேலன்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த சர்க்கியூட் வந்து ஆக்ட் ஆகாது, நார்மலா ஒர்க் ஆகும். சரிங்களா, ஃபால்ட் வந்து சென்ஸ் பண்ணாது. இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து அன்பேலன்ஸ் கரண்ட் வர்றப்ப வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த சென்சிங் காயில் வெளியே போயிட்டு இந்த ரிலேயை வந்து ஆக்ட் பண்ணி சர்க்கியூட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கமிங் கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். நமக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த சர்க்கியூட் நார்மலாக ஒர்க் ஆகும். இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து மாறுபடுது அப்படின்னு சொன்னால் இன்கமிங் கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட்டும் சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும், ரிலே ஆக்ட் ஆயிரும். சரிங்களா, இப்போ எப்படியெல்லாம் வந்து அன்பேலன்ஸ் கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த லோடில் வந்து ஏதோ எக்யூப்மெண்ட் வந்து எர்த் ஃபால்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ கரண்ட் வந்து பாருங்கள் லோடு வெளியே வெளியவும் போகும், நியூட்ரல் வெளியவும் போகும், அடுத்து இங்கே ஒரு கிரவுண்ட் வெளியும் போயிடும், எர்த் ஆகிடும். அப்போ வந்து ரெண்டு கரண்ட் டிவைட் ஆகிடுதுங்களா. இப்போ ரெண்டு டிவைட் ஆகிற கரண்ட்டில் வந்து இந்த நியூட்ரலில் போகிற கரண்ட் மட்டும்தான் வந்து இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வெளியே போகும். சரிங்களா, அப்போ இந்த எர்த்தோட போகிற கரண்ட் வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வராது. அப்போ அன்பேலன்ஸ் கரண்ட் வந்ததுனால வந்து சர்க்கியூட் வந்து ட்ரிப் பண்ணிடும். இது வந்து ஃபால்ட் கண்டிஷனில். இப்போ வந்து நம்மளாக வந்து ஒரு ஃபால்ட்டை கிரியேட் பண்ணுறது மாதிரி இது பண்ணி நம்ம செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே டெஸ்ட் பட்டன் இருக்கு. இப்போ லோடு வெளியே ஒரு கரண்ட் நார்மலாக போயிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வெளியே ஒரு டெஸ்ட் பட்டன் போட்டு இங்கே நியூட்ரலில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப இது வெளியேவும் ஒரு வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த சிடியை வந்து சென்ஸ் பண்ணாது. அப்போ இங்கே போகிற கரண்ட்டும் இங்கே போகிற கரண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆயிடுதுங்களா. அப்போ என்ன ஆச்சு, அன்பேலன்ஸ் கரண்ட் வந்தோம்னா இந்த ரிலே வந்து சென்ஸ் பண்ணி சென்சிங் காயில் வந்து சென்ஸ் பண்ணி இந்த ரிலே வந்து ஆக்ட் ஆகிடும். அப்போ சர்க்கியூட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். எப்போவுமே இன்கமிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சர்க்கியூட் நார்மலாக ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ வந்து I1, I2, I3, I4, I5, I6 இது வந்து ஒரு மூணு லோடு எடுத்துருக்கோம் நம்ம. இந்த லோடு மூணு லோடில் வந்து போகிற கரண்ட் வந்து நார்மலாக இருக்கிறப்ப எந்த ஃபால்ட்டு வராது. அதில் வந்து ஃபால்ட் வர்றப்ப எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ I1 பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆம்ஸ் இருக்குது, அதே இது அவுட் கோயிங்லேயும் 10 ஆம்ஸ் வந்துடுது. ஓகேங்களா, அப்போ லோடு ஒன்று வழியே வந்து எந்த ஃபால்ட்டும் ஆகலை. இப்போ வந்து I2 கரண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் இருக்குது, இதே இது அவுட் கோயிங்கும் பாருங்கள் 20 ஆம்ஸ் வந்துருச்சு, எந்த ஃபால்ட்டும் கிடையாது. இப்போ I3ல பாருங்கள் ஒரு இன்கமிங் கரண்ட் வந்து 15 ஆம்ஸ் இருக்குது, அவுட் கோயிங்கில் பாருங்கள் 0 ஆம்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 15 ஆம்ஸ் எங்கே போகுதுன்னா எர்த் ஃபால்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போ இப்போ நியூட்ரல் வழியே போகிற கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து I1, I2, I3 இதை வந்து நம்ம கூட்டுத்தொகையும் I4, I5, I6 இது எல்லாமே வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் வந்து இந்த சர்க்கியூட் வந்து நார்மலாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஃபால்ட் கரண்ட் வந்து சென்ஸ் பண்ணி ரிலே ஆக்ட் ஆகிடும். இப்போ இங்கே பார்க்குறப்ப நமக்கு வந்து I3 கரண்ட் ஆனது இங்கே 15 ஆம்ஸ் வருது, இங்கே அவுட்டில் போகிறப்ப 0 ஆயிடுச்சு. அப்போ 15 ஆம்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வந்துருச்சு. அப்போ இந்த 15 ஆம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வந்ததுனால இந்த கோரில் வந்து அன்பேலன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால சென்ஸ் பண்ணி இந்த ரிலே ட்ரிப் ஆயிடும். இதே மாதிரி தான் இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆர்சிசிபி ஒர்க் ஆகுது. சரிங்களா, ஒரு சர்க்கியூட்ல வந்து இன்கமிங் கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட், அதாவது ஃபேஸ்ல இருக்கிற கரண்ட்டும் நியூட்ரல் வயர்ல இருக்கிற கரண்ட்டும் ரெண்டு வந்து ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஆர்சிசிபி வந்து நார்மலா ஒர்க் பண்ணும், ட்ரிப் பண்ணாது சர்க்கியூட்டை. இப்ப ஃபேஸ்ல உள்ள கரண்ட்டும் நியூட்ரல் வயர்ல உள்ள கரண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா சர்க்கியூட் ஆக்ட் ஆயிடும். இதை வந்து நம்ம மேனுவலா செக் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம இன்கமிங் இருக்குல்ல ஒரு கிளாம் மீட்டர் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபேஸ்லயும் ஃபேஸ் வயர்லயும் நியூட்ரல் வயர்லயும் ரெண்டுலையும் ஃபுல்லோ ஆகிற கரண்ட் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கியூட்டில் வந்து எந்த எக்யூப்மெண்ட்லேயே வந்து ஃபேஸ் வந்து லீக்கேஜ் ஆகலை, அதாவது எர்த் லீக்கேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாம் மீட்டர் வச்சு மேனுவலாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம் எந்த சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் வந்து டிஃப்ரெண்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மேனுவலாகவே அனலைஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்சிபி ஆர்சிசிபி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் வரும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ என்சிபியில் பாருங்கள் நார்மலாகவே நம்ம வந்து இன்புட் வந்து என்சிபியோட பாட்டத்தில் கொடுப்போம், அதோட டாப் சைடில் வந்து அவுட் புட் எடுப்போம். சரிங்களா, ஆனால் ஆர்சிசிபியில் அப்படி கிடையாது, இன்புட் அப்படின்னு சொல்கிறது நம்ம டாப் சைடில் கொடுக்குறோம், அவுட் புட் வந்து பாட்டத்துலேருந்து எடுக்கிறோம். இதிலே வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது பாருங்கள் 1, 2,
4 அப்படினு சொல்லிட்டு நாலு டெர்மினல் இங்க இருக்குது சரிங்களா. இதுல வந்து பார்த்தனா இந்த ரெண்டு நாலும் வந்து இன்புட் டெர்மினல், 1 3 வந்து அவுட்புட். இது வந்து NCP ல. இது வந்து பார்த்தனா நம்ம நம்ம டவுட் இருக்கு அப்படினா NCP சைடுல திருப்பி பார்த்தோம் அப்படினு சொன்னா லோட் லைன் அப்படினு சொல்லிட்டு எழுதி இருப்பாங்க. அந்த லோட்னு சொல்றதுல நம்ம லோட் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கு அதான். இத மட்டும் நம்ம பார்த்து கனெக்ட் பண்ணா போதும். அடுத்து RCCP ல பாருங்க, 1 2 நியூட்ரல், இங்க ஒரு நியூட்ரல் சரிங்களா. இப்போ இதல பார்த்தோம் அப்படினு சொன்னா இன்புட் வந்து நம்ம டாப்ல கொடுக்கறோம், அவுட்புட் வந்து டவுன் சைடுல கொடுக்கறோம் சரிங்களா. இது மட்டும் அதுல ரெண்டு டிஃபரண்ட். ஆனா மாத்தி கொடுத்தால வர்க் ஆகும், நம்ம கரெக்ட்டா கொடுக்கிறது நல்லதுதான் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல RCCP எப்படி செலக்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம பாத்துறோம், என்னென்ன டைப் இருக்குது, எப்படி வர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்துறோம். இதல வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா. அதுல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அதில் கேளுங்க, நான் கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா தெளிவாயிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட எய்மு சரிங்களா. ஓகே, நன்றி, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.